ஐயா வணக்கம். வணக்கம் சார். நாடக உலகத்தில் நீங்கள் ஒரு பிரபலமான நடிகர். அது முக்கியமாக வள்ளி திரும்ப நாடகத்தில் நாரதரா கரூர் அப்படின்னா செந்தில் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லைங்களா. நாரதில் கொஞ்சம் கொடி கட்டி பறக்கிறீங்க. ரொம்ப பேர் பெருமையாக பேசுனாங்க. சரி, உங்கள் நாடக அனுபவங்களை யூடியூப்பில் பதிவு பண்ணால் நாடக ரசிகர்களுக்கும் நாடக உலகத்துக்கும் ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு பயனுள்ள தகவல் நாடக உலகத்துக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நடிகர்கிட்டருந்தும் சில நல்ல கருத்துக்கள் வருது. அதாவது அவங்கள பேட்டி கண்டு யூடியூப்பில் போட்டு விட்டோம்னா உலகம் பூரா தமிழர்கள் உலகம் பூரா இருக்காங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இத்தாலி, இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டில் கூட ஃபோன் பண்ணுறாங்க. அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், இந்த யாரையும் பார்க்காம தெரிஞ்சுக்கலாம். சரி, பேட்டி ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. முதல்ல உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்க. உங்கள் பேர்? வணக்கம் சார், என்னோடய பேர் செந்தில்குமாருங்க. சரி, என்னுடைய ஊர் வந்து லட்சுமணம்பட்டிங்க. ஆ சரி. உங்களுக்கு சின்ன கிராமம்? இது கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம். சரி. லட்சுமணம்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். சரி. அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தார். என்ன இருந்தார்? கிராம உதவியாளராக இருந்தார். ஆமாங்க. அப்பா கிராம உதவியாளராக இருந்தப்போ அண்ணா வந்துட்டு பொன்னர் சங்கர் கட்டபொம்மன் இந்த மாதிரி நாடகம்லாம் நடிச்சுட்டு இருந்தாருங்க. சரி. ஒரு நாள் அண்ணனுக்கு நாடகத்துக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எனக்கு, நீ உங்கள் அண்ணனுடைய இதை படிச்சுட்டு இருந்தில, நீ வந்து பண்ணுறா அப்படின்னாங்க. சரி. எனக்கு ஒரு பயம், எனக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை இல்லை பரவாயில்லன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த நாடகத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்த ஹார்மோனிஸ்ட் மிருதங்கிஸ்ட்லாம் பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பண்ணுறான், இந்த பையனை கொஞ்சம் நாடக உலகத்துக்கு கொண்டு வரும். முதல்ல என்ன வேஷம் பண்ணீங்க? முதல் வந்து பொன்னர் சங்கர் நாடகத்தில் செம்பகுல ஆசாரி. அப்படிங்களா? நல்லா நடிச்சிங்க. ஃபஸ்ட்டு பேர் வாங்கினுங்க அந்த ஃபஸ்ட்டு மேடையிலேயே. நல்ல ஒரு கதையை கற்றுக்கிட்டு போனீங்களா? திடீர்னு போயிட்டீங்க? திடீர்னு போய், ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாமே ஒரு குரூப்பாக அப்படியே அது பள்ளிப்படம் வசனம் பாட்டில் தெரியும். எல்லாமே தெரியும் சார். சரி சரி. ஏன்னா அவங்க படிச்சுட்டு இருக்கப்போ நான் கூட இருந்தே பார்ப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி. அவங்க எப்படியெல்லாம் பாடுறாங்க, இவங்க இப்படி தான் பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி. பார்த்துட்டு இருந்த ஒரு காலத்தில் வந்து அண்ணாரு என்ன பண்ணாருன்னா, அண்ணாருக்கு போக முடியாத சூழ்நிலை, நீ வா அப்படின்ட்டு என்ன அவர் இல்லாத இடத்தை நிரப்புவதற்காக நான் அந்த இடத்துக்கு போனேங்க. அப்ப எங்களுடைய நடிகர்கள்ட்ட வாங்கின நல்ல பேரை விட அங்க வந்து இந்த மிருதங்கஸ்ட் ஹார்மோனிஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா நாடகங்களுக்கும் போயிட்டு வரக்கூடியவங்க. இந்த பையன் ஏதோ நல்லா பண்றான், அவனை எப்படியாவது நம்ம நாடக உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்கு. மறுநாள் வந்து நாடக சங்கத்துல இருந்துட்டு எனக்கு வர சொல்ல, அப்ப எல்லாம் செல்லலாம் இல்லைங்க, உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு மறுநாளே போயிட்டாங்க. சரி. நான் போக முடியல, ஏன்னா நான் என்னோட படிப்பு காலம். ஆமாங்க. அப்போ என்ன படிச்சிருந்தீங்க? அப்போ நான் டிகிரி ஃபஸ்ட் இயருங்க. என்ன டிகிரி? பிகாம் டிகிரி ஃபஸ்ட் இயர். படிக்கிறீங்களா? ஆமாம். பிகாம் டிகிரி ஃபஸ்ட் இயருங்க. அப்போ படிச்சுட்டுருங்க 96. சரி. 96 அந்த இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்பங்க மறுபடியும் அண்ணார் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு நாடகம் ஒன்று புதுசாக அவரே சொந்தமாக வாங்கிடுறாரு. சரி. அவருடைய நாடகத்துக்கு எனக்கு எக்ஸாம் டைம். சரி. போக முடியாத ஒரு சூழ்நிலை, நீ இது வந்துதான்டா அவனு என்னடா பண்ணுறதுன்ட்டு ஒரு அரியர் வச்சு அந்த நாடகத்தை. அப்படிங்களா? நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. படிக்கும்போது படிக்கும்போது நிகழ்ந்த சம்பவம். சரி, உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், மனைவி மக்களை பற்றி. எனக்கு மனைவி இருக்காங்க, சாந்தா ஷீலா பேருங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துட்டாருங்க. சரி. அப்பா இல்லை, அப்பா விட்டு, அப்பா நான் நடிக்கிற காலங்கள் கட்டங்களில் அப்பா வந்து என்ன பண்ணுவார், என்னை சைக்கிளில் கூட்டிகிட்டு போயிட்டு. நடிகருங்களா? இல்லை இல்லை, அப்பா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாருங்க எல்லா நடிகர்களையும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா. அப்படிங்களா? ஆமாம். எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து ஜகதாபி பிச்சமுத்து வாத்தியார் கொஞ்சம் ஃபேமஸ்ங்க. சரிங்க. பொன்னர் சங்கர் நாடகம் கடமூ நாடகத்தில் அவர் கொஞ்சம் இருக்காருங்களா? யார் பிச்சமுத்து இல்லை, இப்போதைக்கு இல்லைங்க, அவர் மரணம் அடைந்து விட்டார். சரி. அவர் இல்லைங்க, அவர் இருக்கப்போ அவர் அழைச்சிட்டு வந்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்க வச்சது எங்கள் அப்பா. என்ன படிச்சிருக்காங்க? அவங்க பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க.
போட்டி தேர்வுகளுக்கும் போகணும் நினைப்பு எனக்கு போதிக்கு வரல. நாடகம் அப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நாடகம் கொஞ்சம் நல்லாவே கிடைச்சிட்டு இருந்தது. நாம நாடகத்துக்கு போயிட்டு அப்படியே அந்த மைண்ட் செட்ல விட்டுங்க. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படியே வேலைக்கு போயிட்டோம். அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கிற காலத்திலே எங்கள் அப்பா வந்து என்னை சைக்கிளில் வச்சு கொண்டு போய் நாடகத்தில் நடிக்க வச்சு கூட்டிகிட்டு வர காலம்லாம் உண்டுங்க. அப்படியெல்லாம் என்ன வயசு அப்போ 18 வயசு 17 வயசுல இருக்குங்க. காலேஜ் படிச்சிருக்கீங்க? காலேஜ் படிச்சுட்டு இருந்த காலகட்டம். அப்போ துணைக்கு அப்பா வருவார். அப்பா துணைக்கு வருவாருங்க. பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்ணுவார். அன்னைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க? அன்னைக்கு வந்து 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா 100 ரூபாவே பெரிய விஷயம். அன்னைக்கு எந்த வருஷம் சொல்றீங்க? 96லங்க. அப்போதான் நாங்கள் புதுசாக உள்ளே வர்றோம். ஓ, அதனால கம்மியாக புதுசாக வந்த காலகட்டங்களில் இந்த புது பையன் தானே அப்படின்ட்டு. அது எங்கள் குரூப்பில் மட்டும்தான், வெளியே நான் போகலைங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு அடுத்து நாடகங்களில் திறமையை பயன்படுத்தி அப்புறம் மற்ற எங்கள் பல ஏஜெண்டுகள்லாம் பார்த்தாங்க. சரி, பார்த்ததுக்கப்புறம் என்னை வந்து வெளி நாடகங்களை கூட்டிகிட்டு போக. உங்கள் பிள்ளைங்களை பற்றி சொல்ல முடியும்? என் குழந்தைங்க இது வரைக்கும் இல்லைங்க சார். எவ்வளோ வருஷம்? 12 வருஷம் ஆச்சுங்க. சரி, அதுக்கான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். கடவுள் அருளால் பார்ப்போம். சரி, நல்லா இருங்க. ஆமாம், இதை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பொன்னர் சங்கர் நாடகம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு எப்படியாவது ஒரு நாரதரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. எப்படி உங்களுக்கு ஆர்வம், நாரதர் மேலே ஆர்வம் வந்துச்சு? சரி, ஒரு வழித்திரும்பு நாடகம் பார்க்க, நாடகம் ஆர்வம் எங்கேயும் பார்க்க போவாங்க. அப்போ வந்து இவர் முத்தப்பா அண்ணனை பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நேரடியாக பார்த்துருக்கீங்களா? நேரடியாக பார்த்துருக்கீங்க? கரூர்லேயே பார்த்துருக்கேன். பெரிய நாரதர்கள்னா கூட நான் வீட்டுல இருக்க மாட்டேன், சில விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து கேதர் பண்ணணும், கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. பல இடங்களுக்கு நாடகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏதோ கரூர்ல சொல்லிக்கிற அளவுக்கு, விரல் விட்டு சொல்ற அளவுக்கு நாங்களும் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்களை அப்படி திசை திருப்பிட்டாங்க. ஓ, தூரத்துக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்தால் நல்லா இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, உங்ககிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்குறப்ப நான் மதுரையிலிருந்து ஆள் கூட்டி வரேன், புதுக்கோட்டையிலிருந்து ஆள் கூட்டி வரேன். ஆமாம், அவங்களே பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணுறாங்க. இவர்களால் தான் கரூர் நாடக நடிகர்களுக்கு வந்து மில்லற வாய்ப்பு இல்லாமல் போகும். ஓ, அப்படியே இதுதான் உண்மை. இன்னொரு, நான் ஒரு ஏஜென்ட்னா இவரை தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சே அந்த அவருக்குள்ளார ஒரு கமிட்மெண்ட், அவங்களுக்கு இது கமிட்மெண்ட் கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் சில நடிகர்கள் இன்னும் வந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில சிக்கி தவிர திறமை இருக்குது, வாய்ப்பு தர மாட்டாங்க, வாய்ப்பு தர மாட்டாங்க சில பேத்துக்கு. அப்படிதாங்க ஓடிட்டு இருக்கு. சரிங்கய்யா, வள்ளி திருமணம் தான் நாரதங்கிறது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். என்ட்ரன்ஸ் படி என்ன பாடுவீங்க? இந்த சிமேந்திர மத்தியம ராகத்துல தான் சார் பாடுவேன். என்ன பாட்டு? அழிலை மேல் துயிலும் அனந்த சயனன் முகுந்தா, அழிலை மேல் துயிலும் அனந்த சயனன் முகுந்தா, அகில புவனம் காத்து அன்பரு கோர் வரந்தா, நலம் தரும் திருநாமம் நாராயணா நாராயணா நாராயணா. இந்த மாதிரி வருங்க பாட்டு. முத்தப்பா பாடுவாருங்களா? இது அவரு பாட. என்ன ராகம் சொன்னீங்க? சிமேந்திர மத்தியமராங்க. இது சினிமா பாட்டா இல்லை நாடக பாட்டுங்க? இது நாடக பாட்டு. ஆமாங்க, கர்நாடிக் மியூசிக்கில் இருந்து பிரிஞ்சது தாங்க. அவங்க பல இதை எடுத்துக்கிறாங்க. இல்லை, சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டே பாடுறாங்க. அது கலை நாடகம் பார்த்தா கல்வியாமோ வீரமோ அதையும் பாடுறாங்க. ஏன்னா இன்னொரு நாடகத்தில் பார்த்தேன், என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன். பச்சை நீரம் சினிமா பாட்டுங்க. சில சினிமா பாடல்களையே பாடி வந்து கலை பாட்டுகளை, அதாவது நாடக உலகத்தில் உள்ள பாட்டுகளை எல்லாம் மறக்கடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின பாடல்களை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அதை அப்படியே மழுங்கடிச்சுட்டு வெறும் பேச்சுல சினிமா பாட்டுல மட்டும்தான் கொண்டு போறாங்க. நான் சில நாடகம் பார்த்திருக்கேன் வள்ளி திருமணத்திலேயே, வண்டுவெளி கற்கண்ணு மொழி, அதை ஒன்றுதான் பாடிட்டு கடைசியில் கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் கடைசி அங்கே வந்துடுறாங்க. இடையில ஒரு பாட்டு கூட அது கலைக்கு செய்யக்கூடிய துரோகம். சரி, எவ்வளவுதான் பேசினாலும் மக்கள்கள் எனக்கு என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, மற்ற நடிகர்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு கூட நான் நாடக பிரியர் தான், அதனாலதான் அந்த யூடியூப் நாடக ஆர்வம் வர மாட்டேன் இல்லைங்களா. பள்ளி திருமணம் 70 பாட்டு வரேன். சரிங்க சார்,
அந்த என்ட்ரன்ஸ் பாட்டு ஒரு முக்கியமான பாட்டாக இருக்கணும். ஆமாம் சார், இடையில வேணா ஒரு சினிமா பாட்டு பாடிக்கலாம். வள்ளியை பற்றி புகழ்ந்து பாடலாம், ஒரு சினிமா பாட்டு. முன்னாடியில் பார்த்தீங்கன்னா அவள் செந்தமிழ் தேன் மொழியால் இந்த பாட்டு நாரதம் கண்டிப்பாக பாடுவார். நான் நிறைய நாடகம் குறிப்பாக கரூர் மாதவன் ஒருத்தர் நான் நாரதம் தான் தெரியுங்களா இறந்துட்டார். நாள நிறைய பார்த்துருக்கிறேன். சரிங்க சார், நல்லா பாடக்கூடிய இந்த பாட்டு அருமையா பாடுவார். சரிங்க, இவர் மட்டும் இல்ல பெரும்பாலோட நாரதர் இந்த சரி அதுல வேலை சினிமா பாட பயன் முக்கியமான பாட்டுல விட்டுறாங்க. அதான் கஷ்டம். என்ன காரணம்னா இவங்க சினிமா பாட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை வந்து நாடக நடிகர்களுக்கு உள்ள அந்த கதை பாட்டுகளுக்கு கொடுப்பது. எங்க எந்த பக்கம் இப்போ நம்ம கேள்வி கேட்டாலும் இடத்துக்கு வந்து அந்த பாட்டை பாடணும். இந்த பாட்டில் பாட தெரியல அப்படி இருக்காங்க அப்படியே ஓடி இல்லை சார், தெரியாம வந்து யாரும் வந்து நாரதில் நிற்க முடியாது. தெரியும் பாட மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயத்தில் நான் வந்து எல்லா நாரதர்களுக்கும் நிச்சயமா நான் வந்து கச்சை கட்டி பேசுவேன். தெரியாம அந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க சார். அப்படிங்களா? கதைப்பாட்டு தெரியாமல் ஒருத்தர் நாரதரா வந்து நிக்க முடியாதுங்க. கதைப்பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா சினிமா பாடுகள் பாடலாம், கதைப்பாட்டு பாடித்தான் ஆகணும். பருவ காலத்தை வீணாய் இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? பாடிதான் ஆகணும். சரி, நிச்சயமா இல்ல முக்கியமான பாடம் இருக்குமே, சுந்தரம் நிறைந்து ததம்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கேன் வந்தாள். அந்தரம் மிகுந்த தேவர் துந்தவி முழங்கி வரும். அது வந்து அப்படியே பெட்டி இதில் சுந்தரம் மிகுந்த தேவர் துந்தவி முழங்க வரும். சுந்தரம் வாதம் ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கேன் வந்தாள். ஏன் வந்தால் அப்படின்னு அந்த பாட்டு வருங்க. அப்படிங்களா? நல்ல பாட்டு, அருமையான பாட்டுங்க. இந்த பாட்டை சில நேரம் எல்லா நாளும் பாடுறது இல்லை, ஆனால் கண்டிப்பாக வள்ளியை சந்திப்பதற்கு முன்னால் அந்த பாட்டு வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக பாடணும் கண்டிப்பாக. நான் பாடிட்டு தாங்க இருக்கேன். பரவாயில்ல, கண்டிப்பாக பாடிட்டு தாங்க இருக்கேன். வண்டு வெளி கற்கண்டு மொழிமா, இது அருமையான பாட்டுங்க. ஆமாம், அந்த பாட்டு வந்து பாடுங்க. வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடு சொல் இப்போதே. இல்ல ஒரு டவுட்டு, வண்டு விழி அது நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பாடுங்க. வண்டு விழி வண்டு 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 விழி கற்கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடு சொல் இப்போதே. உங்களுக்கு வள்ளித்திருமணத்துக்கு நாடக ஆசிரியராக இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பிச்சைநாதன் ஒரு வாத்தியார் அவர் எழுதி கொடுத்தாரு. பாட்டு ஒரு கேள்வி கேளுங்க சார். வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே, இது மாதிரி கொஸ்டின் கேட்கறது நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதையா இல்லை இப்போதையா? அதாவது கோதே என்றது பெண் அர்த்தங்க. சரி, தமிழ் கரெக்டாக சுவாமிகள் சரி சாமிகள் எழுதுனது வந்து வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடு சொல் இப்போதே. சரி, நாடு எனக்கு டவுட்டு, இந்த பாட்டை சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதலைங்கிறாங்க. பாஸ்கரதாஸ் சுவாமிகள் எழுதுனாங்க முதல்ல. எது என்ன முதல்ல என்ன பண்ணி இருந்தாரு? அதாவது சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின பாட்டு அது ஏதோ குறவர்னு வர்றதுனால அந்த பாட்டை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கானக்குறவரும் அந்த பாட்டு, ஒரே நிமிஷம், அந்த பாட்டு சரியா இப்போ ஞாபகம் வரல. ஏன்னா இது இப்படியே பாடிட்டு போகிறதுனால அந்த பாட்டு ஞாபகம் வர்றதுனால இப்போ சொல்கிறேங்க. அடுத்த செஷன் போகலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த பாட்டுக்கு. சரி, இல்லை எனக்கு டவுட்டு, கோதே அடுத்த லைன் மாதேன்னு மாதே நீ வாழ்ந்து வாழ்ந்திருக்கும் நாடு சொல் கோதே மாதே கோதேன்னு நான் எதுகை முனையில் வச்சு எழுதி சில நேரத்தில் பாட வச்சு சொல்லுறேன். நீங்க நான் சொன்னேன் இப்போதே அப்படின்னு எது கரெக்ட்? கோதேங்கிறது கரெக்டா, இப்போதேங்கிறது கரெக்ட்? சார் வந்து அந்த எதுகை முனையை வச்சு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கிறாங்க. அது எதுகை முனைக்காக பண்றாங்க. ஆனால் கோதே மாதே இப்போதே இந்த பாட்டுலாம் அப்படி அவரு லைன் பிரச்சனை இல்லை, எப்படி மாத்திக்கலாம் பண்ணி கொடுத்தா தான் பாட்டு கரெக்டாக தான் போதும். சரி சரி.
சொல்லிக் கொடுத்த வாத்தியார்களை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மாதேன் முதல்ல இரண்டாவது போதேன் வருது. அதாவது நீ சொல்லி போதேங்கறீங்க. அட கரெக்டா தான் வருது. ஆனா சொல்லிக் கொடுத்த வாத்தியார் உங்களுக்கு சொல்ல மாதிரி இப்போதேன்றா அப்படி லைன் பண்ணி கொண்டு வந்து ஆஸ்திரே தான் காரணம். சரி அடுத்து முக்கியமான பாட்டு பரவ காலத்தை யாருமேன பாட்டு இல்லீங்களா வீணாய் பாழாக்கி அந்த பாடி காமிங்க பாருங்க. பருவ காலத்தை வீணாய் பாழாக்கி விடலமோ அம்மா அம்மா அருமையான பாட்டு. ஆமாங்க எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்க? அதாவதுங்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஏழு வகையான பருவங்க. சரி இந்த பெண் அமைந்து இப்போ அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பருவம் வந்து மூன்றாம் நிலை பருவம், அதாவது மங்கை பருவம்னு பேர். கல்யாணம் பண்ணக்கூடிய கல்யாணம் பண்ணக்கூடிய பருவம் அந்த பதினேழுக்குள்ளார அந்த வரக்கூடிய பருவம். சரி அந்த பருவத்தில் வந்து பருவத்தில் பயிர் செய்யணும், காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளணும். சரி அப்போ இந்த டைமில் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன்னுடைய வாழ்க்கை வீணாக போகும். இல்லை அந்த பாட்டு பருவ காலம் அந்த பருவத்தை வீணாக்க கூடாது. வீணாய் பாழாக்கி விடலாமோ அப்படின்னு யாரோ பாடுறாரு. ஆமாம் சார். அந்த அம்மா என்ன வீணாக்கினாங்க அதான் கேட்குறேன். ஆமாம் கல்யாணம் பண்ணக்கூடிய டைமில் வந்து இந்த பறவை விரட்டிட்டு இருக்காங்களே அப்படியா? ஏன்னா ஒரு முனிவர்கள் அதாவது ரிஷிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்றவர்கள். ஒரு கேள்வி எப்படின்னா வீணாயினா ஏதாவது ஒரு சாமியாரா போயிடுச்சோ இல்ல அப்படின்னா வீணாக கூடாது. அந்த பறவை ஓட்டிட்டு இருக்கு, பறவை ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பறவை ஓட்டக்கூடிய காலத்தினால இந்த பருவ காலத்துல நீ வந்து நல்ல குடும்பத்தோட நீ வந்து நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன் பறவை இருக்கீங்க ஏன் வருடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. எனக்கு முன்னாடியே இரண்டு சரணம் போட்டு பல்லவி போட்டு வரும் என்ன சொல்லுங்க. நீ இந்த விண்கானில் வந்து இப்படி தனியாளாகி செந்தினை புணம் காத்திந்த சிறு குடி வாழ்தல் நன்றோ அம்மா என் சொல்படி கேட்டு எங்கள் கழுகுமா மலைக்கு வந்தால் கந்தனை மனம் முடித்து கழிப்புடன் வாழலாமே அம்மா அப்படி வருங்க. இது சரணமா பல்லவியா? இது வந்து அனுபல்லவியில் தாங்க வரும். இப்போ சொல்கிறதே வந்து அனுபல்லவியில் தான் பாடிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பல்லவி சரணத்தில் பாட முடியாதுங்க. அவங்களுடைய டோன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒவ்வொரு டோனில் தான் பாடுவாங்க. சிலர் வந்து பல்லவியில் பாடுவாங்க, சிலர் வந்து அனுபல்லவியில் பாடினா தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் அப்படிங்கிற மாதிரி. இது பள்ளி திருமணத்தில் நீங்கள் யாரோட நடிச்சிருக்கீங்க? நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கேன் சார். உப்புடமங்கலம் சேகரோட நடிச்சிருக்கீங்க? உப்புடமங்கலம் சேகருங்க, ராஜசேகருங்க, சரி இந்திரா அக்காவோட நடிச்சிருக்கேன். சரி கரூரில் நம்ம புரட்சி கண்ணனோட நடிச்சிருக்கோம். அப்படிங்களா? ஆமாம் சார். திண்டுக்கல் தமிழ்ச்செல்வன், நிலக்கோட்டை முருகேஷன், திண்டுக்கல் இவர் முருகப்பா இவங்களோட எல்லாம் நடிச்சிருக்கேன் சார். சரி சரி. வள்ளித்திரமனோட முக்கியமான நாடகம், ஆனால் கரூரில் முக்கியமாக எல்லாமே போச்சுங்கிறீங்க. ஏன்னா கரூரில் வந்து மற்ற நடிகர்களை வந்து கரூரில் வந்து அரங்கேற்றி விட்டுட்டு கரூர் நாடகங்களை கரூர் நாடகக்காரர்களை எல்லாத்தையும் வந்து வள்ளி திருமணம்னா வந்து புதுக்கோட்டை காரக்குடி இந்த மாதிரி ஏரியா தான் ஆகி போச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து புதுக்கோட்டையில் வந்து அந்த நாடக நடிகர்கள் எல்லாம் வந்து வள்ளி திருமணம் மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. குறையா சொல்லலைங்க, ஏன்னா இதில் ஒரே கவனத்தை மட்டும்தான் அதில் செலுத்திட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா நாடகமும் ஆடக்கூடியவன் இந்த கரூர் நாடகக்காரன். அவங்க மற்ற முன்னணி நடிகர்கள் நாரதனா நாரதன் மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன். முருகனா முருகன் முருகனா மட்டும்தான் நடிப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய முருகன் வேஷம் போடுறவர் நாளைக்கு வந்து பாசுபத நாடகத்தில் அர்ஜுனனா போட சொன்னா செய்வாரு, நடிப்பாரு. ஆமா கண்டிப்பா செய்வாருங்க. நாளைக்கு மதுரை வீரனில் வந்து முத்துவீரனா போடுங்க அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க. சரிங்க, அந்த மாதிரி பல முகத்தும் அவங்களுக்கு இது உண்டு. உங்களுக்கு என்ன நாடகம் தெரியும்? இல்லை ஓரளவுக்கு ஒரு 15 நாடகம் தெரியும் சார். வரிசைப்படும். ஆமா வள்ளி திருமணம், சத்யவான் சாவித்ரி, பவளக்கொடி, பொன்னசங்கர் கட்டபொம்மன், இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் படிச்ச நாடகங்க, தூக்கு தூக்கி படிச்சிருக்கேன் சார், கோவல நாடகம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நாடகங்கள் படிச்சிருக்கேன். சாமிகள் நாடகம் அதிகமாக நான் பவளக்குடி. நீங்கள் என்ன நடிப்பீங்க? புலேந்திரனா போட்டேன் சார். அப்படியா? ஆமாம் சார். இப்போ நடிச்சுனா என்ன நடிப்பீங்க? தர்மரா நடிப்பேன். அவ்வளோதாங்களா? சரி, சத்யவான் சாவித்திரியில் நாரதர் கேரக்டர் முக்கியமாக இருக்கும். ஆமாம் சார். ஒரு பாட்டு பாடுங்க, மாமறைன்னு வர. மாமறையாக மகாவிய மேவிய வாசகரீதிகள் கற்றான் வர்மூமயவள் சிவன் பருதி கருமுருகன் ஒரு பொருள் என அறிவுற்றான் மடமதியினர் என ஒரு உற்றான் இன்னும் மாறுபாடு பல கற்றான் ஆனால் அவனுக்கோ. அந்த இடத்துல கொஞ்சம்
ஓ தலராஜர்கள் ஓடிட ஓர் குழி போர் புரி பூஜை போல சிங்கம் எழில் பொருந்தும் அவனுடைய அங்கம் இன்னும் போதிக்கலாமோ அவனை பற்றி சம்போக சங்கம் சத்தியவான் மீது உனக்கு ஆசையின் சாவித்ரி வேணன் ஓதினேன். அடுத்து ஆரம்பிப்பான் அதிகமா எந்த இடத்துக்கு போறீங்க? வெள்ளி திருமணம் சத்தியவன் சாவித்ரி ஓடிட்டு இருக்கு. வெள்ளி திருமணம் சத்தியவன் சாவித்ரி தான் போயிட்டு இருக்கேன். போன மாதம் கூட போயிட்டு இருந்தேன். எங்க போனீங்க? அந்த பள்ளவாளையம் பக்கம் ஒரு நாடகம். ஓ அப்படிங்களா. இப்போ நாளுக்கு போனால் நாரதரா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வள்ளி திருமணத்துக்கு எவ்வளோ சம்மந்தம் தராங்க? 3000 கொடுப்பாங்க சார். இப்போ ஆமாம் சார், இப்போ நாரதனா 3000 குறைக்கிறதில்ல, 3000 கொடுக்குறாங்க சார். இல்லை கரூர்லேயே ரொம்ப கம்மியாக தகுந்த மாதிரி சொல்கிறாங்க, அதான் கேட்குறேன். அது என்னென்னா ஏஜென்ட்டுக்கு தகுந்த மாதிரி சிலர் வந்து பண்ணிடுறாங்க. நீங்கள் போனால் 3000 கொடுக்குறாங்க, நல்ல சம்பளம் கன்ஃபார்மாக கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2000 மேல நகரத்துல மாதிரி கேள்வி. அது என்னன்னா சில நாரதர்கள் அவங்க கைக்குள்ளாரே வச்சிடறாங்க. அப்படிங்களா? நீங்க என்னோட நாடகத்துக்கு நீ மட்டும்தான் வரணும், நான் கொடுத்ததான். பொதுவா ராஜபாட்டி 2000 தாண்டலைங்க மாதிரி இல்ல இல்ல, சில நடிகர்கள்லாம் கண்டிப்பா 3000 பணம் கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா பழனிச்செல்வம் ராமதாஸ் இவங்கெல்லாம் 3000 குறைச்சே எனக்கு கொடுத்தது. அப்படிங்களா? ஆரம்ப காலத்துல எனக்கு அண்ணாதுரை கொடுத்த சம்பளம் 3000 தான். 3000 தான் திண்டுக்கல் பக்கம். சரி சரி, இந்திரா அக்காவோட போயிருந்தாங்க. அருமையான நாடகம். சில்வார்பட்டின்னு ஒரு ஊருங்க. சரி, வேடச்சந்தூர் பக்கம். சிலுக்குவார்பட்டியா? சில்வார்பட்டி. சிலுக்குவார்பட்டி வேற, சில்வார்பட்டி. ஆமாம், சில்வார்பட்டி வந்து வேடச்சந்தூர் இந்த ரோட்ல, ரெட்டியப்பட்டி இந்த ஏரியா பக்கம். அருமையான ஒரு இப்போ ரசிகர்களுடைய வள்ளி திருமண நாடகத்துல கனியை கண்டு வந்தேன்னு முருகனோட வருவேன் சொல்லி. ஆமாங்க, அவர் ஸ்லாக்கியம் என்ன முனியே அப்படின்னு பேர இல்லையா? ஆமாங்க சார். அந்த பாட அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய ரெண்டையும் பாடுங்க பார்க்கலாம். சுகம் தரும் தேன் கனியே, மார்க்கத்தில் கண்ட கனிதன குற்ற ஸ்லாக்கியம் என்ன, ஸ்லாக்கியம் என்ன, அந்த பாட பாடுங்க பார்க்கலாம். அதை நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே. இது என்ன சுவை தரும் தேன் கனியே, சுவை தரும் தேன் கனியே கனியே. அது ரெண்டு மூணு ராகத்துல மாத்தி பாடலாம். என்ன ராகம்? இது பீம் பிளாஸ்ல பண்ண முடியுதுங்க. அவங்க என்ன ராகத்துல பாடுறாங்களோ அதுதான் சார் நாங்கள் பாட முடியும். அவர் வேற ராகத்துல பாடினாருன்னா முருகன் கிட்ட வந்து சொல்றீங்க ஒரு கனியை கண்டு வந்தீங்கன்னா ஒரு பாட்டோட தான் அனுப்பிங்க. பாட பாடுங்க பாருங்க. மாங்கனிக்கும் தேன் கதளி, மாங்கனிக்கும் தேன் கதளி, மகனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா முருகா. அக்கனியை இக்கணமே ராகத்தை மாத்திருவோம் அந்த இடத்த, ஏன்னா ராகத்தை கொஞ்சம் மாத்தி காட்டணும். பாட்டு மாதிரி வருது இல்லைங்க சார். அவர் எழுதின சொல்லுங்க சொல்லுங்க. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா முருகா முருகா. ஓ இல்லை, சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சினிமா பாட்டு செங்குருவி செங்குருவி பாட்டு வருதுல்ல. ஆமாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு பல்லவி வரும், சகலம் பல்லவி ஒன்று வரும், என்ன பாட்டு அதே டைப்பில் போடுறாங்க. அது நிறைய பேர் மாற்றி பாடுறாங்க சார். செங்குருவி செங்குருவி பாட்டுக்கு முன்னாடி அந்த சரணம் என்னென்னு மறந்துட்டேன், அதே டைப்பில் பண்ணுவாங்க சார். அது எனக்கு சரியாக ஞாபகம். சில நேரம் நான் பார்த்தேன் அந்த மேட்டில் பாடம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீ ராஜேந்திரன் பாட்டு கூட ஒன்று இருங்க, ஒரு பொன்மானை நானும் உந்தன் முறை, நானும் அது அந்த அந்த பாட்டை கூட பாடி எப்படி நானும் உந்தன் கனியை அந்த மாதிரி அது சொந்த பாட்டு இப்படி கூட பாடுறாங்க. அதே அது சொந்தமாக பாடுறதுங்க. ஆனால் நெறி வலுவாமல் பாடணும்னா அதுதான் நீங்கள் பாடின மேட்டர். அதுதான் முறை. இதுக்கு ஏதாவது ராகம் உண்டுங்களா? நீ இந்த காணிங்க என்ன என்ன சொன்னீங்க? மாங்கனிக்கும் தேன் கதலி பாகேஸ்வரிங்க. அப்படிங்களா? இது பாகேஸ்வரி. தெளிவா வச்சிருக்கீங்க பாகேஸ்வரி. எப்படி இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிங்க? கொஞ்சம் நான் கத்துக்கிட்ட வாத்தியார் தான் நிறைய கேட்பேங்க. எனக்கு சில ராகங்களே எல்லாம் தீர்த்தம்பாளையம் ராமசாமி அப்பா நிறைய கத்துக்கிட்டாரு. இல்லை வாடா உட்கார, இதுக்கு ஒரு புத்தகமே இருக்குதுங்க. வேணா ஒரு 600 ரெண்டு வருஷம் முடி பார்த்து 600 அந்த புக்கனுடைய இந்த சங்கராசன நாடக கலைஞ்சியும் ஏதோ ஒன்று இருக்குங்க இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடகம் வருது. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம சங்கீதம் தெரியலனா கூட இந்த ராகம்லாம் என்ன என்ன ராகம்னு யாராவது கேட்டாலும் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம தயாராகணும்ல. அதுக்காக நான் கேள்வி நிறைய வள்ளி நிறைய வள்ளிகளுக்கு வள்ளியும் கேட்பாங்க, ஊர்லயும் சில பக்கம் கொடுத்துருக்காங்க. நிறைய நான் அட்டன் பண்ணிருக்கேன். அப்படி அட்டன் சொல்ல முடியுதா? ஊருக்கார சில பேர் ஒரு கேள்வியெல்லாம் கேக்குறாங்க, சொல்ல முடியுதா? முடியும் சார், சொல்ல முடியும். எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாமே தெரியுங்கிறத விட அந்த இடத்துல வந்து நமக்கு அதான் கலைவாணி கொடுத்த பிச்சை.
இது சமாளிக்கிறதா? அப்ப சமாளிக்கிறது இல்லங்க. இல்ல இந்த இத படிச்சிருக்கோம். இந்த ஓவராலா அதுக்குள்ள எல்லாமே தெரியும். அந்த தெரியும். அதுல எந்த இடத்துக்கு வர்றாங்கங்கறத நம்ம வந்து நம்ம மதியனால அது நம்ம இல்ல சில பேர் ஒருத்தர் ஒரு வள்ளி திருமணத்துல ஒரு நாடகத்துல ஒருத்தர் பப்ளிக்ல தான் கேளு ஒரு நாடக ரசிகர் கேள்வி கேட்டார். அந்த கேள்வி எங்க இருக்குதுன்னா, மகமாயி நாடகத்துல சிவனா வருவார்ல முதல்ல. மகமாயி நாடகங்கிறது இல்ல சொல்ற கேளுங்க. அது சிவன் பார்வையிலே பேசுவாங்கல, அந்த க்வெஸ்சன் உடனே போடுறாரு. நல்லா தெரியும் எனக்கு. சரிங்க சார். சாமிகள் நாடகம் தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சத்யவான் சாவித்ரி வள்ளி திருமணம் பண்ணிட்டு இருக்கேன். பவளக்கொடி பண்ணுவேன். சரி, சத்யவான் சாவித்ரி நாடகத்துக்கு நீங்கள் யார், உங்களுக்கு யார் நாடகாசிரியர்? சத்யவான் சாவித்ரி நாடகத்தில் அவர் தாங்க எனக்கு. பிச்சைநாதன் பிச்சை முத்தா பிச்சை நாதன் ஜெகதாபியா? இல்லைங்க, அவர் வந்து பாகனத்தம் இறந்துட்டார். பாகனத்தம் அவர் இறந்துட்டார். அவர் உங்களுக்கு சொல்லித்தான். அப்போ நீங்கள் படிக்கும்போது அவர் இருந்தார். ஆமாம், இருந்தாருங்க. எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க அவருக்கு? ஒரு குரு ஒரு சிஷியம் செய்யக்கூடிய சர்வண்டனமோ அதெல்லாம் நாடக உலகின் எதிர்காலம் எப்படி போகும் நினைக்கிறீங்க? சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சாமி, மகமாயி, முத்தாளம்மன், இந்த மாதிரி சங்கதா சுவாமிகள் நாடகத்தை தவிர மற்ற நாடகங்களை மட்டுமே கற்றுக்கிட்டு வெளியே உள்ளே வர்றாங்க. சரி, இந்த பொன்னர் சங்கர் கட்டபொம்மன் இந்த மாதிரி நாடகத்தை மட்டுமே கற்றுக்கிட்டு வர்றாங்க. சரி, ஏன் இந்த கற்றுக்கலாம் வேணாம்னு சொல்லுங்க சார். இந்த நாடகத்தை ஏன் வந்து இதுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, எந்த மெட்டில் வேணாலும் அவங்க பாடலாம். இப்போ ஈஸி ஈஸி கத்து கத்திட்டு போயிடலாம். ஆனால் வள்ளி திருமணம் சத்யவான் சாவித்ரினா அந்த முறைப்படி பாடணும். அப்போ அந்த முறைப்படி தன்னுடைய சங்கீதத்தை வந்து நிரூபிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி போயிடுறாங்க, அந்த வழியில் டைவர்ட் ஆகிடுறாங்க. இவங்கெல்லாம் முறையாக வந்து கற்றுக்கணுமே அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. வள்ளி திருமண நாடகத்தில் முருகனை அடிக்க ஆசையா இல்லையா? யாருங்க முருகனை அடிக்கலாம்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? இப்போ இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லைங்க சார். எப்போ அடிக்கலாம்? ஏன்னா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாரதராக தான் இருக்கணும்னு என்னோட ஆசை. அப்படியே, ஏன்னா இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்படியா? ஆமாங்க. நாரதர்னா யாருப்பா நாரதர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரில் கேட்குற மாதிரி ஒரு இடம் இருக்கு. இமேஜ் உற்பத்தி இமேஜ் இருக்கு. அதனால அந்த இமேஜை நம்ம உடைச்சிருவோம். நம்ம நாரதராகவே தான் இருக்குன்றது வரைக்கும் என்னோட கடைசி ஆசை. அப்படிங்களா? ஆமாம் சார். எந்த நாரதர் நீங்கள் ரோல் மாடல் வச்சுக்கிறீங்க? முத்தப்பா 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 கலைமதி ரெண்டே பேர் தான். கலைமதி இருக்காரு. கலைமதி புதுக்கோட்டைங்களா? புதுக்கோட்டை. அவர் புதுக்கோட்டையில் தாங்க இருக்காரு. அப்படிங்களா? நல்லா பாடக்கூடியவர், அருமையான நடிகர். சரிங்க ஐயா, நிறைய இடம் போயிருக்கிறீங்க. உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் தான் சொல்லுங்க. நிறையா இருக்கு சார். ஏன்னா என்னுடைய முதல் நாடகமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 சரி வெள்ளியணையில் ஆஞ்சநேயர் கோயில்னு ஒரு. அது எங்கே இருக்குது வெள்ளியணையில்? நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில், தெக்கால பக்கம்ங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து பாளையம் போகிற வழி ரோட்டு மேலே இருக்குது. ரோட்டு மேலே இருக்குங்க. சின்ன கோயில், பெரிய கோயில் இல்லைங்க. போகிற வழியில் ரைட் சைடில் இருக்குங்க. ரைட் சைடில் இருக்குது. எப்படி காமாட்சி ஓட தக்காளம் இருக்காதா? அந்த காமாட்சி ஹோட்டலுக்கு தக்காளிங்க. சின்ன கோயில் தான், கொஞ்சம் ஒரு 100 தூரம் இருக்கும். உள்பக்கம் போகணுமா? ஆமாம் சார். மெயின் ரோட்லயே, மெயின் ரோட்லயே இந்த பாளையம் போற வழியில பண்ணீங்கன்னா ரைட் சைடு. சரி சார். அன்னைக்கு ஒரு நாள் சடனா ஞாயிற்றுக்கிழமைங்க. இது எந்த வருஷம் சொல்றீங்க? 96. சரி, அது முதல் அனுபவம். 96 எண்டில் உங்களுக்கு முதல் அனுபவமா? முதல் அனுபவம், முதல் மேடையே அதுதாங்க. சரி, நான் வீட்டில் அதே நான் வள்ளி திருமணமா? இங்கே வள்ளி திருமணம். சரி, நான் வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கப்ப மூர்த்தி நாடக அமைப்பாளர் மூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி சரி அவர் ஃபோன் பண்ணாருங்க, தம்பி இன்னைக்கு நாடகம் இருக்குப்போ அப்படின்னு. சரி, என்ன நாடகன்னு கேட்கப்ப வள்ளி திருமணம். ஆ, என்ன திடீர்னு திடீர்னு எனக்கு வள்ளி திருமணத்துக்கு போகிறீங்க? நீ வா, எனக்கு தெரியும், நீ போட்டு வா. உங்களுக்கு கதை தெரியுமா? தெரியும். அவர் நான் பண்ணிட்டு இருக்கிறது பூரா அவருக்கு தெரியும். ஏன்னா சங்கத்தில் உட்காந்து எல்லாம் அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. நீ தான் வரணும், வாடா அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பயம். சரி, எப்படி இந்த நாடகத்தில் போயிட்டு யாருனா ஸ்ரீபாட்டு அப்படின்னு கேட்டேன். யாரா இருந்தா நான் வரைய முடியாதா அப்படின்னு திட்டிக்கிட்டாரு. சரின்ட்டு நானும் இங்கிருந்து உப்பட முடியாது. அன்னைக்கு திண்டுக்கல் அமுதாமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்ரீபாட்டு. ஆமாங்க, அவங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீபாட்டு அவங்க எனக்கு. சரி, சொல்லுங்க. வந்துட்டாங்க. யார் ராஜபாட்டு? அன்னைக்கு ராஜபாட்டு வந்துட்டு கண்ணப்பண்ணுங்க, தென்னம்பட்டி. அப்படிங்களா? ஆமாம். சரி, தென்னம்பட்டி கண்ணப்பன் ஃபர்ஸ்ட் மேடை. ஒரு பயம். சரி,
என்ன பண்ணிருவோமோ. அவர் நல்லா நடிகரா கண்ணப்பன் நல்லா பண்ணாருங்க. பார்த்த மாதிரி தெரியல. இல்ல பண்ணிருக்காரு, நிறைய பண்ணிருக்காருங்க. அவர்கிட்ட போய் அங்க போயிட்டு நாம பவுடர் போடுற வரைக்கும் எனக்கு கை கால் நடுக்கம் தான். என்ன காரணம் புதுசு நாளா? ஏன்னா நமக்கு சின்ன வயசு, அவங்க வந்து 40 வயசு 45 வருஷமா வந்து வழிதிருமணத்திலே ஒரு அனுபவசாலி. ஆமா, எந்த எந்த ஒரு இடத்துல கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவங்க அவங்க. நம்ம புதுசா போறோம் என்னடா பண்றதுன்னு ஒரு பயம். சரி, இருந்தாலும் பவுடர் போடுற வரைக்கும் அந்த பயம் இருந்ததுங்க. சரி, மேடைக்கு வர்றப்ப அந்த பயம் இல்ல. எப்படி நம்ம சமாளிக்கணும்? துணிஞ்சு அடிச்சிட்டீங்க, சமாளிச்சுதான் ஆகணும். சரி, போட்டா இன்னைக்கு நாரதர் இல்லைன்னா இதோட இந்த விவாசத்துக்கு போக கூடாது அப்படின்னு. அன்னைக்கு அண்ணன் சீரங்கன்லாம் அன்னைக்குதான் வந்திருக்காங்க. சரி சரி, என்னை ஃபர்ஸ்ட் மேடையில அவரு தான் பார்த்தாருங்க. சரி சரி, வந்து பார்த்துட்டு நாடகம் முடிஞ்சதுங்க. அந்த அம்மாவே கை கொடுத்துட்டு போனாங்க. தம்பி, ஆமாங்க. சரி தம்பி, இது அரங்கேற்ற மாதிரி உனக்கு தெரியலடா அப்படின்னு. ரொம்ப பெருமையான விஷயங்க. அடுத்து இது வேடச்சந்தூர் டவுன் நாடகங்க. சரி, இந்திரா அக்கா ஸ்ரீபார். சரி, அவங்க மதுரையில் ஃபேமஸ் அன்னைக்கு ஃபேமஸ். சரி, அவங்க ஸ்ரீபார்ட்டா வர்றாங்க. நான் நாரதரா போகிறேன். நாரதரா போகிறேங்க. விஜயகுமார், திண்டுக்கல் விஜயகுமார், ஸ்ரீ ராஜபாட்டுங்களா? ராஜபாட்டு. சரி, ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள் வர்றாங்களே, நம்ம போகக்கூடிய எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை. கடைசி நேரத்தில் நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாங்களா? வேறு நேரத்தில் ஏதாவது கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா? ஏய் வாடா அப்படின்னு சொல்லி நாங்கள் அண்ணாதுரணம் தான் கூட்டிகிட்டு போனார். சரி, ஆனால் அவங்க எல்லாம் வந்து ஒரு வாத்தியாரன்னு நம்மளால தூக்கி விட்டவங்க. பரவாயில்லையே. ஆமா, சரி, நீ பண்ணுவேவா அப்படின்னு. ஒரு அருமையான பேருங்க எனக்கு. ஒரு இனிமேல் நின்னா நாரதரா தான் நிக்கணுங்கிற ஒரு வாங்கிட்டீங்க. ஒரு ஒரு எனக்குள்ளாரே ஒரு ஒரு எண்ணம் வந்ததுக்கான காரணமே அதுதான். சரி சரி, வள்ளி திருமணம் சத்யா சாவித்ரி மட்டும் போறீங்க போலீங்க? எல்லா நாடகத்துக்கும் போறேன் சார். இருந்தாலும் வள்ளி திருமணம் சத்யவதன் சாவித்ரி எனக்கு கொஞ்சம். நாடகம் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? நான் எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி, அந்த கம்பெனியில் எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் என் மனைவியும் அங்கே ஒரே கம்பெனியில் அதை வச்சு குடும்பத்தை விட்டு இருக்கோம். இடையில நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேனுங்க. அதை மாதிரி சொல்லுங்க, யாரும் எப்படி கற்றுக்கிட்டீங்க? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலிருந்து டிப்ளமோ இன் ஆஸ்ட்ராலஜி. ஆமா, அதில் படித்தேங்க. அதில் படித்தோன்னே எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியலங்க. அதில் படித்த ஒரு சர்டிஃபிகேட் புரியலையா? அது புரியலங்க. அது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். டிஏ டிப்ளமோ இன் ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு பலன் சொல்ல தெரியாது. என்ன காரணம்? ஆனால் என்ன இப்போ ஏட்டு சுரக்காய் கறிக்குதோன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கத்துக்கிட்டதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, 4-5 குருநாதர்களை வைத்து 4-5 பேர்த்துக்கிட்ட கத்துக்கிட்டேங்க. சரி, இதுதாங்க இன்னைக்கு. அதான் என்னோட அடிஷனல். சோறு போடுது என்ன? அதான் சோறு போட்டுட்டு நல்லா. பரவாயில்லையே, ஒரு ஜோசிக்கு நீங்க அற்புதமான ஒரு வருமானம் தரக்கூடிய கலையை வச்சுக்கலாம். அதை வருமானமாக நினைக்கலங்க சார். அது எவ்வளவு? ஒரு ஜோசி மாதிரி எவ்வளவு? ஜாதகம் பார்க்கறது காசு வாங்குறது இல்லைங்க, ஃப்ரீயாக தான் பார்த்து. காசு வாங்கணுமே எப்படி? ஏன்னா அது ஃப்ரீயாக. என்ன போய் ஒரு 4-5 பேர் படிச்சுட்டு இருக்காங்க ஜாதகத்தை. அப்படிங்களா? அவங்களுக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். அது சொல்ல வரலைங்க. நீங்கள் ஜோசியம் பார்ப்பீங்களா? இப்போ கல்யாணம் பார்த்துட்டு இருக்கேன். காசு வாங்குறது இல்லை, ஃப்ரீயாக தான் பார்த்து. ஃப்ரீயாக இல்லை, எனக்கு தொழில் இருக்குங்க, வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜாதக தொழிலை வந்து நான் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய சாதனையா இருக்கு. வித்தியாசமா சொல்றீங்க. காசு வாங்காம யார் யோசிப்பா? இல்ல, கத்துக்க இந்த தொழில இருந்து நான் வந்து சம்பாதிக்க கூடாது, 4 பேருக்கு கத்து கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான். நல்ல எண்ணம் இருக்குது. இதை கொஞ்சம் மினிமம் ஒன்றா வாங்கலாமே, ஒரு 100 ரூபாய் தான் வாங்கலாமே. இல்லைங்க சார், இது இந்த தொழில் வந்து யாருக்கும், எல்லாருக்கும் வந்து எல்லா தொழிலும் அமையாதுங்க. அப்படிங்களா? இந்த ஜாதக தொழில் வந்து எல்லாரும் வந்து கற்றுக்க முடியாது. இந்த தொழில் ஏதோ கடவுள். நீங்கள் யார் கற்று தருது வேணால் ஃப்ரீயாக கற்றுக்கு தரலாம். இந்த கலை, இந்த கலைவாணி நமக்கு இந்த தொழிலை கொடுத்துருக்காங்க. சரி, ஆ சரி, கலைவாணி இந்த தொழில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அதனால் இந்த தொழிலை வந்து 4 பேருக்கு நல்லதாக செய்யணும் அப்படிங்கிற அப்படியே ஒரு நோக்கத்தினால தான். ஓம் முருகா ஜோதி நிலையம் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். புத்தாம்பரது எங்கே இருக்கு? மணல்மேடு பக்கம் சார். அங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சொந்த ஊர் லட்சுமணம்பட்டிங்க சார. இப்போ நான் குடமலத்து பக்கத்தில். புத்தாம்பூர் அங்கே வந்து நான் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு பக்கமாக இருக்கிறதுனால. சமத்துவபுரம் புத்தாம்பூர் ஐடி போட்டிருக்கிறீங்க? ஆமாம் சார், அங்கே தான் இப்போதைக்கு. அங்கே தான் குடியிருக்கேன். ஓ, அங்கேயே தங்கியிருக்கேன். அங்கேயே தங்கி. வாடகை வீடு? சொந்த வீடு? வாடகை வீடு. வாடகை சார். அங்கேயும் ஜோதி சோசியம் பார்த்து? அங்கே தான் சார் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் வராங்களா? நிறைய வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பிஸியாக. ஓ, நைட்டுக்கு ஃபுல்லாக ஜோசியம் பார்த்துக்கிறீங்களா? சரி, ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் பார்க்குறேங்க. இவ்வளோ நேரமாக என்னுடைய மனைவியும் வந்து காசு வாங்குறத அனுபவிக்கிறீங்க. நல்ல பழக்கமாக வித்தியாசமாக சொல்கிறீங்க. அடிச்சு ஆச்சரியமாக இல்லாமல் என் மனைவி கூட காசு வாங்க அனுமதிக்காது. சில பேர் ஜோசியம் பாராமல் பரிகாரம் பண்ணுறேன், எழுதி கட்டுறேன், ஜாதக எழுதுன்னு சொல்லி ஒரு பெரிய அம்மனே தட்டிடுறாங்க. நீங்கள் ஓசிய சொல்லித்தரீங்களா? ஆச்சரியமாக இருக்குது. பரிகாரங்கிறது போயிங்க சார். அது நிறைய விஷயம். அப்புறம் யோசிக்காரு இப்படி சொல்லலாமா? அது அப்புறம் பேசுவோம். அதுக்குன்னு தனியாக நம்ம பேசுவோம். சரி சரி, நிச்சயமா. இவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாமா? இன்னொரு நாளைக்கு கிடையாது. இவ்வளவு நேரமா நாடக உலகத்தை பற்றியும், அப்போ கடைசியாக ஒன்று சொன்னீங்க, ஜோசியம் பற்றி சொன்னீங்க, அருமையாக சொன்னீங்க.
சரி உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் கலை வளரட்டும், நீங்களும் நல்லா இருங்க. எங்களை போன்ற கலைஞர்களே இந்த தமிழ்நாடு அதாவது இந்த உலகம் முழுக்க எங்களை எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் எல்லாத்து பக்கமும் எங்களை எங்களுடைய பேரை கொண்டு சேர்க்குறீங்க. உங்களுடைய சேவை நிச்சயமாக அந்த கடவுளர்களால் நல்லா இருக்கணும்னு நாங்களும் மனதாக நல்லா இருங்க. நல்லா இருங்க. முடிச்சலாங்களா? நன்றி நன்றி நன்றி.